ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் குழந்தைங்களோட கண் திருஷ்டியை கலைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த புது விதமான கண் திருஷ்டி கலைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பஞ்சில் ஒரு சின்ன துண்டு போல் இந்த மாதிரி எடுத்து கையில் வச்சு திரட்டி இந்த மாதிரி ஒரு அஞ்சு திரி மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் காட்டனில் திரி வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் சாமிக்கு விளக்கேற்றுறதுக்காக அந்த திரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிண்ணத்தில் கடுகெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அஞ்சு திரி எடுத்துக்கணும். காட்டன் திரி வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் இதே மாதிரி எடுத்து அஞ்சு திரியையும் இப்படி கையில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நல்லா இப்படி ஒரே திரி மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கடுகெண்ணெயில் இதை போட்டு இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கணும். காட்டன் திரியாகவே வச்சுருந்தீங்கனாலாம் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா பஞ்சு எடுத்து கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு அஞ்சு திரி மாதிரி பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டுக்கணும். நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி மேலேருந்து கீழே கை கால் உடம்பு ஃபுல்லாக தலை இந்த மாதிரி நல்லா குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே எப்படி சுற்றி போடுவோமோ அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த திரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் தீக்குச்சி வந்து கொளுத்தி இந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த மாதிரி மேலே வந்து இது ஒரு இடிக்கியோ ஏதாவது வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த தண்ணிக்கு மேலே இப்படி காட்டணும். இது வந்து இந்த திரி வந்து எரிஞ்சு பட் பட்டுன்னு அது வந்து கீழே விழும்போது குழந்தைங்களோட கண் திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சுற்றும் போது நம்ம எப்பவும் சொல்கிறதா அம்மா கண், அப்பா கண் இந்த மாதிரி ஊர் கண், உறவு கண் இந்த மாதிரி சொல்லி சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு இந்த திரியை அதை தலையிலிருந்து குழந்தைங்களுக்கு அப்படி கால் வரைக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அப்படி கீழே வரைக்கும் நம்ம எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றிட்டு இப்போ பேர் சொல்லாமல் சால்ட்டுன்னு சொல்லி சுற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லைனா மிளகா கோரை வீட்டோட கோரை இந்த மாதிரி வச்சு சுற்றும் போது எப்படி நம்ம சுற்றுவோமோ அதே மாதிரி இந்த திரியை வச்சு சுற்றிட்டு அதை வந்து கொளுத்திட்டு இந்த மாதிரி ஒரு இடுக்கியோ இல்லை ஏதாவது வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதை கொளுத்தி விடணும். இந்த மாதிரி பட் பட்னு இந்த தண்ணி வந்து கீழே விழுது பாருங்கள், இந்த திரி வந்து எரிஞ்சு தண்ணியில் இப்போ வந்து குழந்தையோட கண் திருஷ்டியெல்லாம் கலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ரொம்பவே ஒரு பழைய காலத்தில் யூஸ் பண்ண மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமாகிட்டால் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லைனா சாப்பிட மாட்டாங்க, உடம்பு ரொம்ப ஒல்லியாகிடுவாங்க. பெற்றவங்களே கூட நம்ம கூட சும்மா குழந்தைங்க வளரும் போது நம்ம கூட ஒரு டைமில் கண் வைப்போம். கண் வைப்போம்னா நம்ம பாசமாக சொல்கிறது கூட பெற்றவங்க கண் முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி திருஷ்டி எல்லாமே இதில் கழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியே அந்த திரி எரிஞ்ச அப்புறம் கீழே போட்டுட்டு செப்பல் வச்சு இப்படி அடிச்சிடணும். ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சுட்டு இந்த கருப்பு கலரில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தொட்டு குழந்தையோட கால்லையோ இல்லை கையிலையோ தலையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பொட்டு மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான் திருஷ்டி கலைஞ்சிரும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சுற்றி போடலாம். வழக்கமாக நீங்கள் எந்த கிழமையில் சுற்றி போடுவீங்களோ அந்த டைம்லேயும் சுற்றி போட்டுக்கலாம். இந்த பொட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு வச்சிடணும். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குழந்தைங்க கண் திருஷ்டி கலைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு ட்ரை பண்ணலாம். இந்த தண்ணியை ஏதாவது ஒரு மரத்தில் அந்த வேர் பகுதியில் ஊற்றிடுங்க, யாரும் மிதிக்காத மாதிரி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.